இரண்டும் முக்கிய வாசகங்களே. இந்த புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமாக இது நடத்தி வரும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் எங்களை எல்லாம் வழிநடத்தி இந்த புத்தக கண்காட்சியை இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாற்றியவருமான சிறந்த சிந்தனையாளரும் இளைஞர்களின் வழிகாட்டியுமாக இன்றைய தினம் கல்கண்டு பத்திரிகையினுடைய ஆசிரியரும் தமிழ்வாணன் அவர்களே தரும் பெண்ணை எழுத்தால் எழுத்தின் முன்னோடியும் இன்றைய தினம் பெண்களுடைய எந்த பிரச்சனையிலும் முன்னின்று அதை பற்றி பேசுபவரும் ஆங்கிலத்தில் அறிவினை அள்ளித்தரும் அட்சய பாத்திரமான கோடிக்கணக்கான புத்தகங்களை கொண்டிருக்கும் இப்புத்தக காட்சியின் இந்த நிகழ்வில் தலைமையுரை நிகழ்த்த கிழக்கு பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குறிப்பாக ஒருவர் பெயரையும் சுட்டி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. தலைமையுரை என்று பெயர் தான் போட்டிருக்கிறதே தவிர நான் இரண்டு வார்த்தைக்கு மேல் பேசவே போவதில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்திருப்பது இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக வந்து குறிப்பிட்ட தலைப்புகளில் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க பல நல்ல விஷயங்களை பற்றி சொல்ல வந்திருப்பவர்களை கேட்பதற்காகத்தான், என்னை கேட்பதற்காக அல்ல. இந்த சென்னை புத்தக கண்காட்சியை பற்றி மட்டும் ஒரே ஒரு வார்த்தை. இந்தியாவில் பல இடங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சென்னை புத்தக கண்காட்சியில் நாம் கண்டுள்ள ஒரு மாபெரும் வளர்ச்சி வேறு எந்த இடத்திலும் காணாதோம். தில்லியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக புத்தக கண்காட்சி நடக்கிறது. கொல்கத்தாவில் ஒரு அற்புதமான புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. நடுவில் ஒரு ஆண்டுகள் அங்கே பிரச்சனை இருந்தது. ஆனால் விற்பனை என்று பார்க்கும்போது எனக்கு என்னவோ இப்பொழுது சென்னை புத்தக கண்காட்சி தான் இந்தியாவிலேயே தலை சிறந்ததாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இது சும்மா கைத்தட்டதாக சொல்றது இல்லைங்க, நிஜமா. இன்னொன்று, இந்த பிற புத்தக கண்காட்சியோட ஒப்பிடுறப்ப கல்கத்தாவிலும் சென்னையிலும் தான் நம்முடைய மொழி, அதாவது அந்தந்த பிராந்தியத்துடைய அந்தந்த மாநிலத்துடைய மொழி சார்ந்த புத்தகங்கள் மிக அதிகமாக விற்பனையாகின்றன. இது ஒரு விதத்தில் நல்லது, இன்னொரு விதத்தில் கொஞ்சம் கெட்டதும் கூட. ஏன்னா நாம இன்னும் நிறைய ஆங்கில பதிப்பாளர்களையும் இங்க நிறைய வரவேற்கணும், அவர்கள்லாம் இல்லாதது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமானது. அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா வரதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சக பேச்சாளர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். சிவசங்கரி அவர்கள் இந்த விழாவிற்கு வந்தது என்பது இந்த விழாவையே களைகட்ட வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு சக படைப்பாளியாக இருந்தாலும் கூட அண்ணாந்து பார்க்கிற ஒரு படைப்பாளியாகத்தான் அவர்களை நான் பார்க்கிறேன். இலக்கிய வழியே இந்தியத்தை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் நம்முடைய அன்பு சகோதரி சிவசங்கரி அவர்கள். ஒரு மனித நேயம் என்றால் அதை அவர்களிடத்திலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் எழுத்தாளராக இருந்தாலும் கூட பெண்ணியம் பற்றி அவர்கள் எழுதுவதும் இல்லை, அதை பற்றி அவர்கள் பேசுவதும் இல்லை. அப்படி தன்னை அவர்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது. அவர்கள் பேசுவதெல்லாம் மனிதநேயம் பற்றித்தான் தவிர பிரித்து பார்ப்பதில். அவருடைய நூலிலே பச்சை மெய்யால் நூல் முழுக்க அவசியமான இடங்களில் முக்கியமான இடங்களில் தலைப்புச் செய்திகளில் கோடு போடப்பட்டிருக்கும். யாருக்கும் நேரமில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த புத்தகத்திலே அடிக்கோடிட்ட வரிகளை மட்டும் படித்தால் போதும். எஸ்ஏபி அவர்கள் படித்த புத்தகம் என்றால் அதற்கு ஒரு தனி மரியாதை உண்டு. காரணம், அவர் அதை எளிமைப்படுத்தி விடுவார், நேரத்தை அதை மிச்சப்படுத்தி விடுவார். இந்த நேரமில்லை என்று சொல்லுகிறதைப் போல ஒரு ஏமாற்று வேலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்னுடைய சக நண்பர் ஒருவர் என்னுடன் பள்ளியில் படித்தவர், எஸ்எல்சி படித்தவர், ராமகிருஷ்ணா பள்ளியிலே இன்றைக்கு மாபெரும் நிலையிலே இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஒரு 5 நிமிடம் கேட்டேன். அவர் சொன்னார், சாரி, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பல கூட்டங்கள் இருக்கின்றன, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்.
அவர் பேரை சொன்னா அவர் உங்களோட படிச்சவரா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு பிரபலமாக அவ்வளவு நல்ல நிலையில இருக்கிறார். ஆனால் அவருடைய பெயரை நான் கடைசி வரை சொல்வதாக இல்லை. காரணம், அவர் செய்த காரியம் அப்படி. ஒரு 5 நிமிடம் கேட்டேன், நேரம் இல்லை என்று சொன்னார். இந்த எழுத்தாளர்கள் எல்லாம், இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொஞ்சம் குசும்பு பிடித்தவர்கள். அப்படியெல்லாம் உடனே போனை வைத்து விட மாட்டோம், சரி சரி என்றெல்லாம் வைத்து விட மாட்டோம். நான் சொன்னேன், அமெரிக்காவிற்கு எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, 2 டிக்கெட்டுகள் வந்திருக்கிறார்கள். 1 டிக்கெட் எனக்கும், 1 டிக்கெட் என்னுடைய மனைவிக்கும். என்னுடைய மனைவி வருவதாக இல்லை, உன்னை கூப்பிடலாம் என்று பார்த்தேன், சரி வைத்து விடுகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் இந்நேரம் ஊகித்திருக்க கூடும். அட பாய் பேல, முதலே சொல்லி தொலைக்கப்படாதான். குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 15-30 கிலோவும், வளர்ந்த பிறகு 60-80 கிலோவுக்கு உட்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஆனால் ஒவ்வொருவருடைய நான் என்ற அந்த ஈகோவின் எடை நிச்சயமாக 1000 கிலோவிற்கு மேல் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்று தயக்கம் இல்லாமல் சொல்லலாம். அந்த 1000 கிலோவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து 0க்கு கொண்டு வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய இருப்பை நம்மால் உணர்ந்து கொண்டு சிறகடிக்க முடிகிறது என்றால், அப்பொழுதுதான் ஒரு வாசகன் முழு வாசகனாக பூர்த்தி அடைகிறான். நாம் எதற்கு படிக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்பும் போது, நாம் என்ற அந்த எண்ணத்தை மறந்து நம்முடையே உள்ள அத்தனை விஷயங்களும் உடைத்து வெளிக்கொண்டதற்கு நமக்கு எந்த நூல்கள் எல்லாம் உதவி செய்கின்றதோ அந்த நூல்களை தேடி படிப்பதுதான் வாசிப்பினுடைய மிக ஆழமான விஷயம். இந்த தலைப்புல வந்து எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெஞ்சில் கனல் பூக்கும் நூல்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் வந்து பேச சொல்லியிருக்காங்க. எழுச்சியின் அடையாளமாக கனல் என்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஒரு புத்தகம் வந்து எழுச்சியை மட்டும், நெருப்பு போன்ற ஒரு எழுச்சியை மட்டும் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஒரு ஆழ்ந்த கடலுக்குள் இறுகி போன ஒரு பனிப்பாறையை போல் ரத்தமே சுற்ற முடியாமல், அசைய முடியாமல் நம்மளை உரைய செய்து நம்மை சக்தியற்றதாக ஆக்கக்கூடிய வல்லமையும் எழுத்துக்கு உண்டு. பொதுவாக குறிப்பிடுவது போல எழுச்சியை உண்டு பண்ணுகின்ற எழுத்துக்களும் உண்டு. இன்றைக்கு எனக்குள் என்னை உரைய செய்த, என்னை எழுச்சி கொள்ள செய்த, கலங்க செய்த 3 புத்தகங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த 3 புத்தகங்களுக்கும் ஒரு மையமான ஒரு இடை வந்து நிச்சயமாக இருக்கிறது. தமிழகத்தில் துவங்கி ஆப்பிரிக்க நாடுகள் வரைக்கும் உள்ள பரந்துபட்ட இந்த பூமியில் பெண் என்பவர்களுடைய இருப்பு என்னவாக இருக்கிறது, பெண் என்பவள் இந்த மண்ணில் காலம் காலமாக எப்படி விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பதற்கான ஒரு சின்ன துளியாக என்னுடைய இந்த வாசிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தமிழகத்திலிருந்து துவங்குவது நாம் இந்த மைய இழையை பிடித்து முன்னேறுவதற்கான எளிதான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நான் வாசித்த நாவலிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் மதுரையினுடைய 600 ஆண்டு வரலாற்றை முன்வைத்து தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இத்தனை ஆண்டு காலம் வராத ஒரு வரலாற்று புனைவு நாவலாக வெளிவந்த நாவல் அது. முயல் வேட்டைதான் சுவாரஸ்யம் அப்படி நினைத்துக் கொண்டுதான் பெண் குழந்தைகளை முயல் வேட்டைகளை போல் தேடிச் செல்வது போல அதிகார வர்க்கமும் ஆண்களும் காலகாலமாக தேடிச் சென்று கொண்டே தெரிஞ்சது, தோசை தெரிஞ்சது, வடை தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே தெரியல. என்ன உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி, நம்முடைய பாரதியை பற்றி, நம்முடைய எத்தனையோ அருமையான இங்க வந்து அறிவுஜீவிகள் இருந்திருக்காங்களே பல துறைகளிலும், ஒண்ணுமே தெரியலையே. எப்பேற்பட்ட வரலாறு இது, கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்களே. அப்படிலாம் மனசு பதைத்த போது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, நீயே உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியலங்கிறிய, அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. கல்கத்தானா ரசகுல்லா தெரியும், மெஞ்சி போனா சில பேருக்கு யாருக்காவது ரவீந்திரநாத் தேவர் பத்தி தெரியும், சத்யஜித் ரே பத்தி தெரியும், அவ்வளவுதான். ராஜஸ்தான் சொன்னா மார்பல் பேலஸஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். கேரளான்னு சொன்னா அந்த போட்டு பொம்மை, அந்த ஊர் பெண்கள், அந்த கூந்தல், அந்த நாரினால் ஆன கைவினை பொருட்கள். இந்த மாதிரி மேலோட்டமாகத்தான் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறதே தவிர, அந்தந்த மாநில மக்கள் அவருடைய கலாச்சாரம், மொழி, இலக்கியம், பெண்களின் நிலைப்பாடு, இளைய தலைமுறையின் சிந்தனை, இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியல. வி கால் அவர்ஸ் இஸ் இந்தியன்ஸ்.
இந்தியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர சக இந்தியர்களை பற்றி அடுத்த மாநிலத்திற்கு